அனைவருக்கும் வணக்கம். சுமதிஸ் ஹோம் அண்ட் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, ஐப்பசி மாத அன்னாபிஷேகம். இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது? இந்த பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு செய்யப்படக்கூடிய அன்னாபிஷேகத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு என்ன, இதெல்லாம் தான் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க இருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்லினுள் தேரை முதல் கருப்பை உயிர் வரை 8000 கோடி உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் அப்பன் ஈசன். அதை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிற விதமாக ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவாலயங்கள்லையும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. சிவலிங்க திருமேனியை அன்னத்தினால முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறோம். அதை ஏன் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்யணும், மற்ற மாதங்களில் செய்யக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழும். இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இன்றைய தினத்தில்தான் சந்திரன் தன்னோட சாபம் முழுமையாக நீங்க பெற்று 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறான். அது என்ன சாபம்? தெரிந்த கதை தாங்க. சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர மனைவியருள் ரோகிணி அப்படிங்கிறவங்க கிட்ட மட்டும் தனி அன்பு செலுத்தி மற்றவங்கக்கிட்ட பாரபட்சம் காட்டுறாரு. இதனால் கோபமுற்ற மாமனார் தட்சனால் உடல் தேயட்டும் அப்படின்னு சாபம் பெறுகிறார். சந்திரனுக்கு ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பிக்குது. இதனால் ரொம்ப வருத்தம் பட்டு கெஞ்சுறாரு மாமனார்கிட்ட. திங்களூரில் இருக்கக்கூடிய சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு தட்சன் சொல்கிறாரு. உடனே திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவருடைய மேனியில் இருந்து ஒளி 4 நாள் மங்க துவங்கியது. 16 கலைகளில் 3 கலைகள் மிச்சம் இருக்கும்போது சிவபெருமான் அவன் பால் மனமிறங்கி அந்த பிறையை தன்னோட தலையில் அணிந்து கொண்டார். கொடுத்த வாக்கை மீறி அவனுக்கு 16 கலைகளும் கிடைக்க பெற்றாலும் முழு பொலிவும் வருடத்தின் ஒரு நாள், அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அவனது ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும், இது எப்போதும் நடக்கும் ஒரு சுழற்சியாகவே இருக்கும் அப்படின்னும் அருளி செய்தார் விடைவாகனர். திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் தானே சிறப்பு வழிபாடு செய்யணும், அதுதானே சிறப்பும் கூட. ஆன்மீக ரீதியாக மட்டுமில்லைங்க, அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரங்கள் இருக்குது. இந்த அக்டோபர் மாதத்தில் தான், அதாவது ஐப்பசியில், நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தன்னோட முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசும் அப்படின்னு வானவியல் அறிவியல் கூறுகிறது. நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி. இதை உணர்ந்த நம்ம முன்னோர்களும் ரிஷிகளும் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு அப்படின்னு கண்டறிந்து அதனையே நடைமுறையும் படுத்தினாங்க. சரிங்க, இப்போ அன்னாபிஷேகத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்துடலாம். அம்பிகை பாகன் சதா அபிஷேக பிரியர், அதனால் அவருக்கு 11 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்கிறது வழக்கம். அந்த 11 வகையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். தூய்மையான நீர், பசும்பால், இளநீர், கருப்பஞ்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிரதம், மாப்பொடி, மஞ்சள், அன்னம் ஆகியன. இதில் மிக முக்கியமான சிறப்பு பெற்றது அன்னாபிஷேகம். அன்னம் பிராணன் அப்படின்னும் அகமன்னம் அப்படின்னும் வேதங்கள் போற்றுகின்றன. ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனது இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உபநிடதங்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்க கூடாதுங்க. அதை உணர்த்துற விதமாக தான், அன்னத்தின் தெய்வீக தன்மையையும் எடுத்துக்காட்டும் விதமாகவும் இந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, நமது பேரண்டம் நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களால் ஆனது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்ற திருமூலர் வாக்குப்படி நமது உடம்பும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபிரான். அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் உணவும் நீரும் குறைவின்றி கிட்ட அருள் செய்யக்கூடிய ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எக்காலத்திலும் உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர். அன்னம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது. நிலத்தில் விழக்கூடிய நெல்லானது ஆகாயத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை நீரின் உதவியால் வளர்ந்து, காற்றின் உதவியால் கதிர் பிடித்து, சூரியனுடைய வெப்பத்தீயினால் பால் இறுகி விளைச்சலை தருகிறது. இந்த காற்றின் உதவியோடு கதிரடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின்பு மண்ணால் ஆன பானையில் நீரில் இடப்பட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது. அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது.
ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் முதலில் ஐந்து வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கப்புறமா நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்குவாங்க. அன்னாபிஷேகம் செய்யப்படும். சமீப காலமாக அன்னாபிஷேகத்தின் போது அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்கிறது வழக்கமாக இருக்கிறது. இந்த அன்னாபிஷேகத்தோட சிறப்பு என்னன்னா, சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை அப்படியே வச்சுக்கிட்டே வருவாங்க. சிவலிங்கத்தை மூணு பகுதிகளாக பிரிக்கிறாங்க. கீழ்ப்பகுதி பிரம்ம பாகம், நடுப்பகுதி விஷ்ணு பாகம், இதுவே ஆவுடை அப்படின்னு சொல்கிறோம். மேற்பகுதி சிவபாகம், இதை பானம் அப்படின்னு சொல்லுவோம். அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியில் எல்லா பாகங்களுக்குமாக முழுமையாகவே செய்யப்படும். இந்த அபிஷேகம் மட்டும்தான் ரெண்டு நாளிகை நேரம், அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் யஜுர்வேத பாராயணமும் ருத்ரம் சமகம் போன்ற மந்திர பாராயணமும் நடைபெறுங்க. நாளிகை நேரம் முடிந்ததுக்கப்புறமா அன்னத்தை அகற்றி விடுவார்கள். அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய ஐந்து வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெறும். லிங்கத்தோட ஆவுடையிலையும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும். அதனால் அதனை யாருமே உண்ணாமல் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் கோயில் குளத்திலேயோ இல்லைன்னா ஆற்றில் கரைப்பாங்க. இது நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவாகும். நமது இந்து மதம் எப்போதுமே மனிதனை மட்டுமே முன்னிறுத்தி எதையுமே இறைவனிடம் வேண்டுவதில்லை. எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும், அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்பதையும் இயற்கையின் சமன்பாட்டு விதியையும் நன்கு அறிந்திருந்தனர் நம் முன்னோர்கள். அதனால தான் அன்னாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழுபூச்சிகள், மீன்கள், மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கம் கொண்டு நீரில் கரைக்கிறாங்க. நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கக்கூடிய பிரம்ம பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு அளிக்கப்படுகிறது. ஏனெனில் அவற்றை சிறு உயிர்களால் தாங்க முடியாது அப்படிங்கிற ஜீவ காருண்யமே காரணம். பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்படக்கூடிய அன்னத்தில் சில கோயில்களில் தயிர் கலந்தும் கொடுக்கப்படுகிறது. இந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது நோய் நொடிகள் வராது, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம். உலகில் தோன்றிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் உணவு என்பது கிடைத்தாக வேண்டும். அன்னத்தை தனக்கானதாக மட்டுமே வைத்திருப்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களால் இறைவனையும் இறை அருளையும் அடையவே முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. சிலருக்கு பசி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது. பலருக்கு பசி இருந்தும் சாப்பிட உணவு இருக்காது. அப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு எந்தவித விளம்பரமும் இல்லாமல் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது கோடி கோடி புண்ணியங்களை உங்களுடைய ஏழு தலைமுறைகளுக்கும் சேர்க்கும். அதனால் வீட்டில் எந்த விரத வழிபாடாக இருந்தாலும் சரி, இல்லை முன்னோர்கள் வழிபாடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், இந்த மாதிரியான ஏதாவது விசேஷமான நாட்கள் ஆகட்டும், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யுங்க. அப்படி எங்களால் பெரிய அளவுலலாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது ரெண்டு பேருக்கு உணவு வாங்கி கொடுத்து அவங்களோட பசியை ஆற்றும்போது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தோட சிறப்புகள், அது எதனால் தோன்றியது, எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த வழிபாட்டை வீட்டில் நம்ம செய்யலாமான்னு கேட்டால் அது அவ்வளவு சிறப்பானது கிடையாதுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் உங்களால் முடிஞ்ச அரிசியோ இல்லை காய்கறிகளோ பழங்களோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து அன்னைக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தில் அவசியம் கலந்துக்கோங்க. இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அடுத்த அன்னாபிஷேகம் வரைக்கும் உங்கள் வீட்டில் அன்னக்குறைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படாது. அதனால் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருளுதவியை செஞ்சு இந்த சிறப்பான வழிபாட்டை நீங்களும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.